டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பாடல் 112, கடவுளுக்கு அஞ்சு நடப்போர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் பேறு பெற்றோர். அவர்தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூ உலகில் வலிமை மிக்கதாக இருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். இருளில் ஒளியென அவர்கள் நேர்மையுள்ளவரிடையே மிளிர்வர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராய் இருப்பர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மையடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். என்னாலும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனத்தில் என்றும் வாழ்வர். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாய் இருக்கும். அவர்கள் நெஞ்சம் நிலையாய் இருக்கும். அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது. இறுதியில் தம் எதிரிகள் அழிவதை அவர்கள் காண்பது உறுதி. அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். தீயோர் அதை பார்த்து எரிச்சல் அடைவர், பல்லை நெறிப்பர், சோர்ந்து போவர். தீயோரின் விருப்பமெல்லாம் வீணாய் போம். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவ நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இதே மாதிரி டெய்லியும் ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.